ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் மே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை தேசிய சைபர் கிரைம் போர்ட்டலில் மகாராஷ்டிராவில் இருந்து தாக்கல் செய்யப்பட்ட ஒரு லட்சத்தி தொன்னூற்றி ஐந்தாயிரத்தி நானூற்றி ஒன்பது புகார்களில் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு சதவீதம் வழக்குகளில் மட்டுமே எஃப்ஐஆர் போடப்பட்டுள்ளதாக ஆர்டிஐ சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த காலகட்டத்தில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருந்து போர்ட்டலில் பெறப்பட்ட மொத்த இருபது லட்சத்தி தொன்னூற்றி புகார்களில் அதாவது ஒன்பதாயிரத்தி மட்டுமே புகார்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளன சைபர் கிரைம் துறையில் போதுமான ஆய்வாளர்கள் இல்லை என்று மகாராஷ்டிராவை சேர்ந்த ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகள் நம்புகிறார்கள் இன்ஸ்பெக்டர் மற்றும் அதற்கு மேல் உள்ள போலீஸ் அதிகாரிகள் மட்டுமே ஐடி சட்டத்தின் கீழ் சைபர் வழக்குகளை விசாரிக்கவோ வழக்கு பதிவு செய்யவோ முடியும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான தகவலை பெற்ற ஆர்டிஐ ஆர்வலர் ஜிதேந்திர காஜ் இந்த போர்ட்டல் நாடு முழுவதும் உள்ள குடிமக்கள் புகார்களை பதிவு செய்வதை எளிதாக்கும் நிலையில் மாநிலங்கள் அவற்றின் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யாதது அதன் செயலற்ற திறனை காட்டுவதாக தெரிவித்தார் தேசிய சைபர் கிரைம் போர்ட்டலில் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் மே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை டெல்லியில் மட்டுமே இரண்டு லட்சத்தி பதினாறாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது புகார்கள் பதிவாகி உள்ளதாகவும் இதில் ஒன்று புள்ளி இரண்டு சதவீதம் வழக்குகளில் மட்டுமே ஐ ஆர் பதியப்பட்டுள்ளது என்றும் ஆர்டிஐ ஆர்வலர் காஜ் பெற்ற தகவல் அறியும் உரிமை மனுவுக்கான பதிலில் கூறப்பட்டுள்ளது மேகாலயாவில் எட்டு சதவீதம் வழக்குகளிலும் அசாம் மாநிலத்தில் இரண்டு புள்ளி ஏழு வழக்குகளிலும் தமிழகத்தில் இரண்டு புள்ளி இரண்டு சதவீதம் வழக்குகளிலும் தான் ஐ ஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதில் தெலுங்கானா மாநிலத்தில் மட்டும் பதிவான மொத்த வழக்கு பதினேழு சதவீதம் வழக்குகளுக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளன தேசிய சைபர் கிரைம் போர்ட்டல் அறிமுகம் மூலம் குற்றங்களை விரைந்து தடுக்க மத்திய அரசு முயற்சித்துள்ளதை பாராட்டும் சைபர் கிரைம் நிபுணர்கள் வழக்குகள் பதிவில் அதன் பயன்பாடு குறைவாகவே உள்ளதாக தெரிவித்துள்ளனர் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் புகார்தாரர்களுக்கு உதவும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த போர்ட்டல் மூலம் சிறுவர்களுக்கு எதிரான ஆபாச படங்கள் குறித்தும் சிறுவர் பாலியல் சீண்டல்கள் கற்பழிப்பு போன்றவற்றை ஆன்லைனில் பகிரும் நபர்கள் குறித்தும் சாதாரண சோஷ் மீடியா கிரைம் குறித்தும் தேசிய அளவிலான நிதி மோசடி ஹேக்கிங் கிரிப்டோ கரன்சி குற்றங்கள் குறித்தும் புகார் அளிக்க முடியும் இது பற்றி கருத்து தெரிவித்துள்ள தி எங் ப்ளோவர்ஸ் அறக்கட்டளையின் ஆர்டிஐ ஆர்வலர் ஜிதேந்திர காஜ் இன்றைய தொழில்நுட்ப முன்னேற்றம் அடைந்துள்ள காலத்தில் இத்தகைய மோசமான சைபர் கிரைம் அச்சுறுத்தலை எதிர்த்து போராடுவதற்கு மத்திய மற்றும் மாநில அரசுகள் ஒத்துழைப்பது மிகவும் முக்கியமானது என்றும் நிதி மோசடி விவகாரத்தில் அரசுகள் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் கடினப்பட்டு அப்பணத்தை சம்பாதித்திருப்பார்கள் என்பதால் அதில் கூடுதல் கவனம் செலுத்துவது சிறப்பானதாக அமையும் என்றும் தெரிவித்தார் முன்னாள் மும்பை போலீஸ் கமிஷனர் சிவானந்தன் ஐடி சட்டம் இரண்டாயிரம் பிரிவு எழுபத்தி ஆறின் படி ரேங்க் இன்ஸ்பெக்டர் மற்றும் அதற்கு மேற்பட்ட போர் போலீஸ் அதிகாரிகள் மட்டுமே சைபர் வழக்குகளை விசாரிக்க முடியும் என்று சுட்டிக்காட்டியதோடு வழக்குகளை பதிவு செய்ய தங்களிடம் போதிய ஆய்வாளர்கள் இல்லை என்றும் அனைத்து ஆய்வாளர்களும் விசாரணை நடத்தும் அளவுக்கு தொழில்நுட்பம் அறிந்தவர்கள் அல்ல என்றும் கூறியதோடு இதுபோன்ற விஷயங்களை கையாள தேவையான ஹார்ட்வேர் மற்றும் மென்பொருள் தங்களிடம் இல்லை என்றும் தெரிவித்தார் மாநில அரசுகளின் செயலற்ற தன்மையை விமர்சித்த வழக்கறிஞர் பிரசாந்த் மாலி மும்பையில் வங்கிகளில் முடக்கப்பட்ட பணத்தை கூட இதுபோன்ற அரசின் செயலற்ற தன்மையால் குற்றவாளிகள் சுலபமாக திருட முடியும் என்றும் மும்பை மக்கள்தான் இவர்களுக்கு எல்லாம் மிக சுலபமான ஏமாளிகள் என்றும் கூறிய அவர் அரசாங்கத்தின் செயலற்ற தன்மை அவர்களின் பணியை இன்னும் எளிமையாக்குகிறது என்றும் தெரிவித்தார் இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள சைபர் நிபுணர் ரித்தேஷ் பாட்டியா இணைய மோசடி வழக்குகளில் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர்களின் குறைந்த விகிதத்தை நிவர்த்தி செய்ய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என்றும் இது சைபர் பிரிவின் மீதுள்ள நம்பிக்கையை மக்களிடம் குறைத்துவிடும் என்றும் கூறிய அவர் இடைத்தரகர்களிடம் இருந்து போதிய அளவுக்கு ஆதரவு கிடைக்காததும் சட்ட ரீதியிலான சிக்கல்களும் தான் காவல்துறையினர் இந்த வழக்குகளை தீர்ப்பது குறித்த ஆர்வமின்மை இன்றி இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது என்றும் தெரிவித்தார் இது பற்றி மேலும் கூறிய காஜ் இந்த சைபர் கிரைம் புகார் போர்ட்டல் குற்றங்களைப் பற்றி பொதுமக்கள் தெரிவிக்கவும் புகார் அளிக்கவும் உதவிடும் வகையில் இருந்தாலும் இதன் நோக்கமே அந்த புகார்களை மாநில மற்றும் யூனியன் பிரதேச தேச காவல் நிலையங்களுக்கு அவைகளை அனுப்புவதாகத்தான் இருக்கும் ஏனெனில் சம்பந்தப்பட்ட புகார் அந்த காவல் நிலைய பகுதிக்குள் நடந்திருக்கும் அதனால் இதில் மாநில அரசுகள் தான் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று தெரிவித்தார்